मोहन लाल मीना जोड़िயாக நடித்து ரூபாய் 5 கோடி செலவில் தயாரான दृश्यम மலையாள படம் 2013இல் திரைக்கு வந்தது. ரூபாய் 75 கோடி வசூல் சாதனை நிகழ்த்தியது. இந்த படம் கமலஹாசன் கௌதமி நடிக்க பாபநாசன் என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சீன மொழிகளிலும் வெளியானது. தற்போது दृश्यम படம் 2ஆம் பாகம் மோகன்லால் மீனா நடிக்க தயாராகி ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தில் தெலுங்கில் ராஜ்குமார், ஸ்ரீபிரியா, சுரேஷ் பாபு ஆகியோர் தயாரிப்பில் வெங்கடேஷ் நடிக்க ரீமேக் செய்வதாக அறிவித்துள்ளனர். தமிழ் ரீமேக்கை பாபநாசம் 2 என்ற பெயரில் உருவாக்கவும் ஆலோசனை நடக்கிறது. இந்நிலையில் திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகத்தை எடுக்கவும் முடிவு செய்துள்ளனர். இது குறித்து படத்தின் தயாரிப்பாளர் ஆண்டனி கூறும்போது, திருஷ்யம் 3ஆம் பாகத்தை எடுக்கும் திட்டம் இயக்குனர் ஜித்து ஜோசப் மனதில் உள்ளது. 3ஆம் பாகம் உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மோகன்லாலும் ஜித்து ஜோசப்பும் 3ஆம் பாகத்தை எடுப்பது குறித்து பேசி உள்ளார் என்றார். பிரபல ஹிந்தி நடிகை கரீனா கபூருக்கு தற்போது 40 வயதாகிறது. ஆனாலும் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்து வருகிறார். இவர் பிரபல ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கானை 2012இல் திருமணம் செய்து கொண்டார். சைஃப் அலி கான் ஏற்கனவே 1991இல் நடிகை அமृता சிங்கை மணந்து விவாகரத்து பெற்றவர். கரீனா கபூர் சைஃப் அலி கான் தம்பதிக்கு ஏற்கனவே तैमूर अली खान என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கரீனா கபூர் கடந்த வருடம் கொரோனா ஊரடங்கில் மீண்டும் கர்ப்பமானார். நேற்று முன்தினம் அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் மும்பை ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு நேற்று காலை கரீனா கபூருக்கு மீண்டும் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கரீனா கபூருக்கு வலைதளங்களில் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றார்கள். கர்ப்ப கால அனுபவங்களை கரீனா கபூர் புத்தகமாக எழுதியுள்ளார். அதனை விரைவில் வெளியிட இருக்கிறார். சைஃப் அலி கான் ஆதிபுருஷ் என்ற ராமாயண கதையில் ராவணனாக நடித்து வருகிறார். கதாநாயகனாகவும் இசையமைப்பாளராகவும் வெற்றிகரமாக வலம் வரும் ஜிவி பிரகாஷுக்கு படங்களில் நடிக்க தொடர்ந்து வாய்ப்புகள் குவிகின்றன. அவரது கதை தேர்வும் தனித்துவமான நடிப்பும் வெற்றிக்கு காரணம் என்கின்றார்கள். இந்த வருடத்தில் அதிக படங்களில் நடிக்கும் கதாநாயகனாக மாறியிருக்கிறார். தற்போது அவர் கைவசம் ஐங்கரன், 1000 ஜென்மங்கள், அடங்காதே, ஜெயில், 4G, காதலை தேடி நித்யானந்தா, காதலிக்க யாருமில்லை, பேச்சலர், ராஜேஷ் இயக்கும் படம், வெற்றிமாறன் உதவியாளர் மதிமாறன் புகழேந்தி இயக்கும் படம், டிராப் சிட்டி என்ற ஹாலிவுட் படம் என 11 படங்கள் உள்ளன. இந்த படங்கள் மார்ச் மாதம் இறுதியில் இருந்து அடுத்தடுத்து திரைக்கு வர உள்ளன. முதல் படமான ராஜேஷ் இயக்கத்தில் நடித்துள்ள படம் வெளியாகும் என்று தெரிகிறது. இதில் தனுஷ் ஒரு பாடலை பாடியுள்ளார். தொடர்ந்து பேச்சலர், ஜெயில் படங்கள் வெளிவர உள்ளன. 1000 ஜென்மங்கள், 4G பட வேலைகளும் இறுதி கட்டத்தில் உள்ளன.